ஹாய் ரோக்லே, ஹாய் சிசிஸ். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டைம் இல்லை, இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. இது வந்து நான் ஆல்ரெடி பேட்ச் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, இதுக்கு இல்லை ஜென்ரலாக நம்ம என்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து பேட்ச் டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் போட்டிருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க, ஷார்ட்ஸ்லேயுமே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அந்த பேட்ச் டெஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ரெண்டுலேயுமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிடுவேன். இது வந்து பில்கிரிமோட 25% ஏஹெச்ஏ, 2% பிஹெச்ஏ, 5% பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன். இது பீலிங் சொல்யூஷன் அப்படின்னோடனே எல்லோரும் பயப்பட வேண்டாம், ஸ்கின் பீல் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. இதோட வேலையே வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அப்பர் 3 லேயர்ஸில் தான் இது வேலை செய்யும். நம்ம எப்படி டெட் ஸ்கின் எடுக்கிறோம்ல ஸ்க்ரப் பண்ணி, இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனோ, பிளாக் மார்க்ஸோ, பிம்பிள் மார்க்ஸோ எதுவுமே, எந்த பிளெமிஷஸாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் போட சரியாயிரும். மெயினாக ஸ்கின் டோனும் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் ஃபேரும் ஆவீங்க. இந்த மூணு பர்பஸ்க்கு தான் இதோட பர்பஸே இது தான். ஆயிலி ஸ்கின்காரங்க, நார்மல் ஸ்கின்காரங்க வந்து இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, சோப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த ஏரியா விட்டுறணும், கண் சுற்றி ஏரியா விட்டுறணும், வாய் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் போட தேவையில்லை. இங்கே கொஞ்சம் இங்கெல்லாம் போட்டுக்கலாம், இங்கே ரொம்ப போடாதீங்க கார்னர்ஸில். ட்ரை ஸ்கின்காரங்க வந்து 5 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணிடணும் லியூக் வார்ம் வாட்டரில். நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்காரங்க 10 நிமிஷம் வச்சா போதும். என்னோடது நார்மல் ஸ்கின் தான். நான் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுற போகிறேன். சும்மா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து லியூக்வாமா மாற்றி 10 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே வைப் ஆஃப் உங்கள் முன்னாடியே பண்ணி காமிக்கிறேன். எந்த ஃபில்டரும் கிடையாது. இப்போ என் ஸ்கின் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா, இங்கே இந்த பேச்சஸ் தெரியுதுல, இது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எந்த மேக்கப்பும் கிடையாது. 2 hours முன்னாடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணது ராவுகளே. இப்போதைக்கு அகெயின் ஃபேஸ் வாஷ் பண்ணல, எனக்கு தூக்கம் வராது, அதனால் நான் ஒரு வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். லைவ் வரும்போது தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், அதனால் க்ளீன் பண்ணியாச்சு. இதை ட்ரை ஆகுது, அப்படியே மெதுவாக ஆகுது, ட்ரை ஆக விட்டுலாம். ஸ்கின் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலுமே நல்லா ட்ரை ஆகிறதுக்கு இது பண்ணிக்கோங்க. ட்ராப்பர் கொடுத்துருப்பாங்க, இப்படி எடுங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். ஒரு அளவுக்கு எடுத்த போதும். ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு அவங்களே எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன்ல எவ்வளோ நேரம் வைக்கணுன்ட்டு. ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு ஒன்ஸு லேசாக ஒரு மாதிரி புருபுருன்ட்டு இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக ஒரு மாதிரி சென்சேஷன் இருக்கும் லேசாக. ஆனால் அது பயப்பட தேவையில்லை. இப்படி ஒரு லேயர், ரொம்ப போட்டு மசாஜ்லாம் பண்ண வேண்டாம், ஒரு லேயர் போட்டு கரெக்டாக 10 நிமிஷத்தில் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ஸ்கின் டைப்பெல்லாம். அதுக்கப்புறம் ஒன்லி ஃபேஸுக்கு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூட் ஆகிடுச்சி, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இங்கே நிறைய போட்டேன். இனி 10 மினிட்ஸ் கழித்து இதை வாஷ் பண்ண வேண்டிதான். வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். காயட்டும் 10 மினிட்ஸ், எனக்கு 10 மினிட்ஸ், உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் 5 மினிட்ஸ் மட்டும் போட்டால் போதும்.
ஒருவங்களே 10 minutes கழித்து இப்படி இருக்குது. நார்மல் அப்புறம் ஆயிலி ஸ்கின்னுக்கு 10 minutes, ட்ரை ஸ்கின்னுக்கு 5 minutes விட்டால் போதும். நல்லா செட் ஆகிடுச்சுன்னா மட்டும் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிங்கனாலே இது ஒரு ஹோம் ஃபேஷியல் மாதிரி தான். நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், உங்களோட எந்த விதமான டார்க் சர்க்கிள்ஸாக டார்க் மார்க்ஸாக இருக்கட்டும், லிப்ஸ் சுற்றி டார்க்னஸ்ஸாக இருக்கட்டும், அது போயிடும். கண்ணை சுற்றி போட வேண்டாம், இங்கே ரொம்ப க்ளோஸாக போட வேண்டாம், ஒரு அளவுக்கு போடுங்க, அந்த டார்க்னஸ் போயிடும். மூக்கு மேலே சில பேர்த்துக்கு டார்க்னஸ் இருக்கும்ல, அதுவுமே கம்மியாகும். நல்லா ஒரு ஸ்கின் டோனில் வந்து சேஞ்சஸ் காமிக்கும், ஒரு டோன் நல்லா ஃபேர் ஆயிடுவீங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் பாருங்கள் போடும்போது எப்படி இருந்துச்சு, லைட்டாக புறுபுறுன்ட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக வெது வெதுப்பான தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுங்கள், லியூக் வார்ம் வாட்டர் வச்சு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். சரியா வரவங்களே, கரெக்டாக லியூக் வார்ம் வாட்டர் எப்போ க்ளீன் பண்ணாலும் மேல் நோக்கி க்ளீன் பண்ணுங்கள். தெரியுதா உறவுகளே, ஒரே தடவையில் மேஜிக்கலாக தெரியாது, கொஞ்சம் ஃபேர் ஆவீங்க, போட 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 நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ண முடியலையோ அவங்க வாங்கி பண்ணுங்க, ஆனால் பார்லரில் போய் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மசாஜ் எல்லாம் பண்ணுற அளவுக்கெல்லாம் ரொம்ப ரிசல்ட் வராது, அட்லீஸ்ட் டக்குன்னு கிளம்பி போகும்போது. ஆனால் இதை வந்து பண்ணிவிட்டு 8 to 10 hours எந்த மேக்கப்பும் போடக்கூடாது, எதுவுமே போட்டுறாதீங்க. இப்போ 12:30 ஆச்சு, நான் தூங்க தான் போகிறேன். அடுத்தது ஒரு 1/2 hour வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தூங்கிடுவேன். 8 to 10 hours இப்படியே எனக்கு தூக்கத்துலேயே போயிடும், அதனால் நான் எந்த மேக்கப்பும் போட போகிறது இல்லைல்ல, அப்படியே விட்டுறணும். வேணும்னா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம், இதுக்கு பின்னாடி மாய்ஸ்சரைசர் போட்டு தூங்கிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு எதுவுமே போடாமல் தூங்குங்க, நைட் நேரத்தில் செய்யுங்க. இது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நைட்டில் மட்டும் இதை அப்ளை பண்ணும், டே டைமில் அப்ளை பண்ணாதீங்க, நைட்டில் அப்ளை பண்ணுங்கள். லேசாக ஒரு மாதிரி சென்சேஷன் இருக்கும், புருபுருன்ட்டு ஒரு மாதிரி லேசாக எரிச்சல் ஆகிற மாதிரி இருக்கும், அது வந்து நார்மல் தான். சரியா, க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். என்னோடது பிஃபோர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வரவங்களே ஒரு டோன் லைட்டாக தான் ஃபேர்னஸ் காமிக்கும், உடனே அப்படியே மேஜிக் மாதிரி ஆயிராது. எப்படி இருந்தாலும் பார்லரில் போய் ஒரு மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணி பேக் போட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு வர்ற அளவுக்கு கண்டிப்பாக எந்த பீலிங் சொல்யூஷனும் கொடுத்துடாது. ஆனால் இது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட், ரீசெண்டாக வந்திருக்கிற பீலிங் சொல்யூஷன், அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும். லவ் யூ சிசிஸ். நல்லாயிருக்கா? காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு க்ளோ இருக்கும், லைட்டாக ஃபேர்னஸ் லைட்டாக க்ளோ இருக்கும், லைட்டாக பிளமிஷஸ் வந்து போட 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 சரியாகும். டார்க் மார்க்ஸு, பிம்பிள் மார்க்ஸு, பிக்மெண்டேஷன் எல்லாமே போட 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 சரியாகும், ஒரே தடவையில் மேஜிக் மாதிரி ஆகாது. ஓகேவா? பாய் ஆல், குட் நைட் ஆல், டேக் கேர் ஆல். தேங்க்யூ ரவுகளே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், என்னோடய சேனல் போங்க, ஹோம் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அங்கே போய் பிளேலிஸ்ட்டில் பியூட்டி டிப்ஸ் அண்ட் மேக்கப்னு போட்டிருப்பேன். பியூட்டி சம்மந்தப்பட்ட அத்தனையும் ஹெட் டு டோ இருக்கிற பியூட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பியூட்டி டிப்ஸ் அண்ட் மேக்கப்னு போட்டு வச்சுருக்கேன் ஹெட்டிங்கில், அங்கே போய் பாருங்கள், பிரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இது ரெசிபி வீடியோஸ் தனியாக போட்டு வச்சுருக்கேன், ரெசிபீஸ் அப்படின்ட்டு சமையல் வீடியோ ஃபுல்லாக அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட்ஸ் தனியாக, வ்ளாக் தனியாக எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். ஜென்ரலாக போய் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கறனால. உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அது பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஒரு அவங்களே வேறு எந்த யூடியூபரும், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் யாருமே பிளேலிஸ்ட் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு ஒரு வீடியோ தான் போடுவாங்க, ஒரு லைவ் போடுவாங்க. நாங்கள்லாம் வந்து சின்ன அப்கமிங் யூடியூபர்ஸ், அதனால் நாங்கள் நிறையா வீடியோ போட்டாலும் இந்த யூடியூப் மாமா வியூஸே கொடுக்க மாட்டார், மோட்டிவேட்டே பண்ண மாட்டார். அதனால தான் நிறைய வீடியோஸ் டைம் பாஸ்க்கு போடுறது தான், கிளைண்ட்ஸ் இல்லைன்னா உட்காந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்கிறதுக்கு வேண்டி போடுறது தான். பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு உண்டான எல்லா டாப்பிக்குமே அங்கே போட்டிருக்கேன். 150 பியூட்டி டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், மேக்கப் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அங்கே போய் பாருங்கள், எல்லா குவெரிஸும் அங்கே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இன்னமும் நான் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன், அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். லவ் யூ ஆல் ஓவர், பை பை, டேக் கேர்.